हेलो स्टूडेंट्स, वेलकम टू विवेगम एजुकेशनल गाइडेंस। इनकी वीडियो कोर्स पत्तिना डिटेल्स तान पार्क्क पोरोम। वीडियोக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க। அப்போதான் ஃபர்தரா நாங்க போற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। बैचलर इन ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம்। இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் அப்படினு பார்த்தோம்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் வரும்। இதுக்கு ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கா அப்படினு பார்த்தோம்னா நீங்க மினிமம் 17 இயர்ஸ் இருக்கணும், அப்பதான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள்। நெக்ஸ்ட் வேற என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படினு பார்த்தோம்னா நீங்க 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்ட்ரீம் வந்து எடுத்து படிச்சிருக்கணும் அண்ட் ஓவரால் வந்து 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள்। இதுக்கு ஆவரேஜான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 30,000லேருந்து லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து வேரி ஆகும்। இப்போது இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் டிஸார்டர்ஸ் பற்றி படிப்பீங்க। அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம பார்க்குறது, கண்டுபிடிக்கிறது அண்ட் அதுக்கு என்னென்ன வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, வேரியஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதை கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க। இது வந்து ஆடியாலஜி பிரான்ச் சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னே சொல்லலாம்। இது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸை அண்ட் கம்யூனிகேஷன், ரிசர்ச் அண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் சார்ந்து என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படி அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேரியஸான ஸ்பெஷலைசேஷன்ஸ் கூட இந்த கோர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க। லைக் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாய்ஸ், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிஸார்டர்ஸ், டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அதையெல்லாம் வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கு வந்து பீப்புளுக்கு எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களோட ஸ்பீச்சிங் அண்ட் ஹியரிங் டிஸார்டர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது, இம்பேர்மெண்ட்டை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை தான் சொல்லி தருவாங்க। இப்போ வந்து ஏன் இந்த BASLP கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணணும், இதில் என்ன இருக்குது அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு வெல் ரெஸ்பெக்டட் அண்ட் சாட்டிஸ்ஃபையிங் கரியர் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும்। அண்ட் ஏர்னிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் வந்து இந்த கோர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும்। இது முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் போனீங்க அப்படின்னா நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கல் ஸ்டடியை விட நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க। இப்போ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிது। நீங்கள் வந்து இது ப்ரைவேட்டாகவும் நீங்கள் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் கவர்மெண்ட் செக்டார்ஸாக வந்து கூட இதை பண்ணலாம்। இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட கிடைக்கும்। நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும்। இதுக்காக இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம்। இதுக்கு ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி பொறுத்து அண்ட் அந்த கண்ட்ரி பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும்। சில இடங்களில் உங்களுக்கு மெரிட் பேஸ்டே செலக்ட் பண்ணிடுவாங்க, பட் சில பிளேசஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க। இது மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா AIMS UG என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மணிப்பால் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், PGIMER UG என்ட்ரன்ஸ் எக்ஸாம், NEET UG என்ட்ரன்ஸ் எக்ஸாம், JIPMER UG என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இது மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க டாப் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸில்। இதிலெல்லாம் நீங்கள் பாஸ் ஆகி பெஸ்ட்டு ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க। நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம்। சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா Introduction to Human Communication, Introduction to Human Hearing and Hearing Sciences, Speech Language and Diagnostics and Therapeutics, Basic Medical Sciences related to Speech and Hearing, Clinical Practitioner Speech Language Pathology, Clinical Practitioner Audiology, Speech Language Development and Disorders, Introduction to Audiology and Auditory Tests, Psychology related to Speech and Hearing, Management of the Hearing Impaired, Clinical Practitioner Audiology, Articulation and Phonological Disorders, Maxillofacial Anomalies, Diagnostic Audiology, Rehabilitative Audiology, Clinical Practitioner Speech Language Pathology, Indian Constitution, Motor Speech Disorders in Children, Diagnostic Audiology, Pediatric Audiology, Environmental Studies, Fluency and its Disorders, Technology and Amplification Devices for Person with Hearing Impairment, நியூரோஜெனிக் லாங்குவேஜ் டிஸார்டர்ஸ் இன் அடல்ட், நாய்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஹியரிங் கன்சர்வேஷன் இது மாதிரி உங்களுக்கு நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் கவர் பண்ணுவாங்க। செமஸ்டர் வைஸ் வந்து உங்களுக்கு பர் செமஸ்டர் உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும்। இதில் உங்களுக்கு 6 செமஸ்டர்ஸ் இருக்குது। இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லிட்டோம்। இது முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம்। கிளினிக்கல் ஆடியாலஜிஸ்ட், கிளினிக்கல் அசிஸ்டன்ட் ஸ்பீச் அண்ட் ஹியரிங், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆடியாலஜி தெரபிஸ்ட், Speech Pathologist, ईयरिंग एड स्पेशलिस्ट इतमी इन नया जॉब सेक्टर्स वो अवेलेबल नहीं गवर्नमेंट सेक्टर्सलेயும் போய் वर्क பண்ணலாம் இல்ல அப்படினாலும் प्राइवेट सेक्टर्सல நீங்களே கிளினிக் ரன் பண்ணலாம் இப்போ வந்து இதுக்கான கோர்ஸ் salary வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வந்து per year க்கு 4 lakhs வரைக்கும் உங்களால earn பண்ண முடியும் அது நீங்க எந்த ஃபீல்ட வந்து चूஸ் பண்றீங்க गवर्नमेंट செக்டர்ஸா இருந்தா அதுக்கு ஒரு salary package வந்து இருக்கும் பிரைவேட்டா இருக்கீங்க அப்படினா அது உங்களுடைய growth பொறுத்து உங்களுடைய salary package வந்து vary ஆகும் இன்னைக்கு வீடியோல நம்ம BASLP கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸுமே பார்த்துட்டோம் நான் நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கோர்ஸ் பத்தின டீடைல்ஸோட உங்களை மீட் பண்றேன் பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் ஃபர்தரா நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும் தமிழ்நாடுல இருக்க ஏதாச்சும் காலேजेसல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும் கைடன்ஸ் வேணும் ஃபீ ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு full details தர ரெடியா இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்ஸ் வேணும் அப்படினாலும் எங்கள் விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும் அப்படினா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching.